ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களில் ஒருவன் கேபி இன்னைக்கு நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடலாம் வாங்க செக்மெண்ட்ல பார்க்க போகிறது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டயட் தாங்க அக்னி நட்சத்திரம் வெயில் ரொம்ப தாங்கல என்ன இவன் சம்மந்தம் எல்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா இருக்குங்க எவ்வளோ சூடு வந்தாலும் நம்ம உடல் சூட்டை ஏற விடாம தனிக்கும் தன்மை கொண்ட பால் கஞ்சி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இதில் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பல நூறு வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு இருக்காங்க நான் முதலே சொன்ன மாதிரி உடல் சூட்டை மட்டும் தணிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் அல்சரை கூட குணப்படுத்தக்கூடிய வலிமை உடையது தாங்க இந்த பால் கஞ்சி அது மட்டும் இல்லைங்க வாய்வு மற்றும் ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பால் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆகக்கூடிய சத்துள்ள உணவு தாங்க இது இது எல்லாத்தையும் விட நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எங்கள் வீட்டு பெண்களுக்கு அவங்களோட கர்ப்ப காலங்களில் அஞ்சாவது மற்றும் ஏழாவது மாதத்தில் இதை செஞ்சு கொடுப்பாங்க கர்ப்பமான பெண்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது மட்டும் சில மூலிகை வேர்களை ஆட் பண்ணிப்பாங்க அது எப்படிங்கிறது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதை சாப்பிட்றதுனால கர்ப்பமான பெண்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தமிழில் சொல்லணுன்னா நுண்ணுயிர் கொல்லி இது நேச்சுரலாகவே கிடச்சிருதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பால் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது தாங்க இந்த பால் கஞ்சி இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் வெறும் பால் ஊற்றியும் பண்ணலாம் இல்லை தேங்காய் பால் எடுத்தும் பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி வெறும் பால் வச்சு தாங்க பண்ண போகிறோம் வாங்க பால் கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் பால் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி ஒரு கப் பால் அரை லிட்டர் பூண்டு மூன்று பற்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப புழுங்கல் அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தர தரன்னு கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கலஞ்சி வச்சிருக்க புழுங்கல் அரிசியாக அதில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பால் வெந்தயம் பூண்டு அதில் போட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க அரிசி நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை முழுசாகவும் போடலாம் இல்லை ரெண்டு ஒன்றா நுணுக்கி கூட போடலாங்க போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க ஜீரகம் சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பால் கஞ்சி ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பால் கஞ்சி கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனால் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணி திக்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க ஆனால் பால் ஆட் பண்ணும்போது மட்டும் அரை லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா கால் லிட்டர் முதல்ல ஊற்றுங்க இது ரெடியானதுக்கப்புறம் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ எடுத்து நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கால் லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க இதை தேங்காய் பால் வச்சும் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல அது எப்படின்னா ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் ஒரு கப் அளவுக்கு ரொம்ப மெல்லுசான தின்னான பால் எடுத்துக்கோங்க நான் முதல்ல சொன்ன அதே முறைப்படி ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் அந்த தின்னான மெல்லுசான பால் ஊற்றி இந்த அரிசியை வேக போடுங்க திக்கான தேங்காய் பாலை மட்டும் அரிசி குதிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊற்றிடக்கூடாது அணைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஊற்றி கிளறி கொடுத்துக்கணும் அந்த சூட்டுலேயே அதோடய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு சில மூலிகை வேர்களை சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலை அது நான் இப்போ சொல்கிறேன் ஒரு வெள்ளை துணியில் சுக்கு சாரணை வேர் சித்தரத்தை இந்த மூணுமே சேர்த்து வச்சு கெட்டிக்கோங்க அதை அரிசி கொதிக்க விடும்போதே முதலே தண்ணியில் நல்லா டைட்டாக கெட்டிட்டு போட்டீங்கன்னா இதோட அந்த மூலிகை எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த பால் கஞ்சியில் இறங்கிடும் இந்த வேர்கள் தான் அந்த ஆன்டிபயாட்டிக் எலமெண்ட்ஸை கொடுக்குது வேறு எந்த கலர் துணிலையும் போட்டுறாதீங்க சாயம் இறங்கிடும் புதுசாக ஒரு வெள்ளை துணி வாங்கி அதை ரெண்டு மூணு வாட்டி அலசி காய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அந்த மூணு மூலிகை பொருட்களும் நாட்டு மருந்து கடைகளில் இல்லை சித்த மருந்து கடைகள்லேயே கிடைக்கிறது பால் கஞ்சை எந்தெந்த சைடிஷோடு வச்சு சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேன் இனிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க வெள்ளத்தோடு வச்சு சாப்பிட்லாம் காரம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க சாம்பார் துவையல் ஊர்கா இந்த மூணு இதோடு வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் சம்மர் நேரத்தில் அவ்வளோ காரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க காலையில் எல்லாரும் அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக குக் பண்ணக்கூடிய அண்ட் ஈஸியாக சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் இந்த பால் கஞ்சை ரொம்ப வருஷ காலமாக பல நூறு வருஷங்களுக்காக கா சனிக்கிழமை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டயட்டிங் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அண்ட் ஹெல்த்தியாக வாழ்ந்துருக்காங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க எங்கள் வீட்டில் இதை எப்படி ஃபாலோ பண்ணுவோன்னா சனிக்கெழமை தலை குளிச்சுட்டு பால் கஞ்சி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் புளி இல்லாத கறி சாப்பிடும்போது புளிலா கறிங்கிறது ஒரு வெஜிடேரியன் குழம்பு வகை தாங்க அது எப்படி பண்ணுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னையோட சமையல் செக்மெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவ்வளோ சத்து நிறைந்த ஒரு ரெசிபியை சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய அவங்க செஞ்சு ஷூட் பண்ணி அனுப்பிச்சாங்க நான் இங்கே எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன் க்ரெடிட் கோஸ் டு மை பெரிய தேங்காய் திரட்டுப்பாலுக்கு அப்புறம் வாழைப்பூ பருப்பூசிலிக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள் கிட்டேருந்து கிடச்சிருக்குங்க அதுலேருந்து டாப் த்ரீ ஆன பெஸ்ட் கமெண்ட்ஸ் இதோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான அண்ட் சந்தோஷமான நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணணும் நான் ஆரம்பித்த யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டால் நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியாச்சு இதனால யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு அது என்னென்னா யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூபே டிஃபால்ட்டாக ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி கொடுக்கும் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி ஆனால் இப்போ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நம்மளோட கஸ்டமைஸ்டு யூஆரெலாம் நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இது எல்லாமே நீங்கள் எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் காமிச்சதுனால மட்டும்தான் என்னால் இந்த மைல் ஷோனை அட்டைன் பண்ண முடிஞ்சு அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆனால் என்னால் இப்போ அந்த யுவாரில் கஸ்டமைஸ் பண்ண முடியாது பிகாஸ் யூடியூப்பில் சில ரூல்ஸ் இருக்குது ஏன்னால் சேனல் ஆரம்பித்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த கஸ்டமைஸ்டு சேனல் லிங்க்குக்கு யூஆர்எலுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் பட் அந்த கஸ்டமைஸ் யூஆர்எல் டிசைன் பண்ணுறது ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் ஒன் மந்த் ஸ்டே அந்த சேனல் ஸ்டே ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் இப்போ சேனல் ஆரம்பிச்சு எக்ஸாக்டாக டென் டேஸ் தான் ஆகுது இந்த டென் டேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுக்கும் நான் எயிட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக செஞ்சு அப்லோட் பண்ண வாழைப்பூ பருப்பு சிலியோட வீடியோ மூலமாக தான் இந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல் ஸ்டோனை நான் அட்டைன் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ செஞ்சு கொடுத்த எங்கள் அத்தைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ பார்வதி பாட்டியை மிஸ் பண்ண முடியுமா அவங்க ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நிறைய ரீச் கொடுத்த பார்வதி பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சத்தான மற்றும் சுவையான சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் கேபி